வணக்கம். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 8. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அறவாளினா அறம் எனப்படுகின்ற ஒரு ஆளி, ஆளினா பெருங்கடல். ஸோ அறக்கடலான அப்படின்ற மாதிரி நான் அர்த்தம். அறக்கடலான அந்தணன் அப்படின்னா இங்கே கடவுள். அறக்கடலான அந்தணன் அது தாழ் சேர்ந்தார் திருவடிகளை சேர்ந்தவருக்கல்லாமல்னா சேர்ந்தவரை அல்லாமல் பிறவாளி அப்படின்னா பிற ஆளி, பிற கடல்கள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அறம் பொருள் இன்பம் வந்து மிகப்பெரிய கடல் போன்றது, அதை கடக்க வேண்டும் என்றால் நமக்கு இறைவனது துணை வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ இறைவனது தாழ் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாமல் சேராதவங்கள்லாம் பிறவாளி, அந்த பொருள் இன்பம், அந்த இன்பத்திலையும் பொருள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து திளைச்சிருப்பாங்க. அதுலேருந்து அவங்க வந்து மூழ்கிடுவாங்க. அதுலேருந்து கடந்தவங்க போக மாட்டாங்க. அதை தான் சொல்கிறாங்க. நீந்தல் அரிது, அதை கடத்தல் என்பது அவர்களுக்கு கடினம் அப்படின்றாங்க. அதாவது இந்த குறளை நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அறக்கடவுளான கடவுளது திருவடிகளை சேர்ந்தவர் மட்டும்தான், அதாவது சேர்ந்தவருக்கு அல்லாமல் மற்றவர் யார் வந்து திருவடிகளை சேராமல் இருக்கிறாரோ அவர்களால் பொருள் இன்பம் எனக்கூடிய அந்த பிற கடல்களை வந்து கடந்து செல்ல முடியாது. அது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். அப்போ இறைவனது திருவடிகளை சேர்ந்து அவர்கள் அதை பற்றி இருப்பவர்களே இவற்றை அனைத்தும் வந்து கடந்து தமது வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவார். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் கடந்து போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ அது கிடைக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து ஒரு அந்த பிறப்பு இறப்பு என்ற சங்கிலிருந்து விடுபட்டு நம்ம வந்து உண்மைத்தன்மையை அறிந்து வந்து நம் கடவுளோடு ஐக்கியமாகலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை தான் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க திருவள்ளுவரவங்க. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. குரல் விளக்கம். அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பொருள் மற்றும் இன்பம் எனும் கடலை நீந்தி கடப்பது கடினம். அதாவது கடல், அறம், கடலை வந்து அறம் பொருள் இன்பம் என்ற இந்த மூன்றுனுக்கும் உவமையாக கூறுகிறார் திருவள்ளுவர் அவர்கள். ஸோ அதனால தான் வந்து இந்த குரலுக்கான விளக்கமானது என்னால் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.